பாப்ப அசோக் குமார் ஐபிஎஸ் வா நல்லா இரு. வேதாரண்யம் பரமேஸ்வரனுடைய கடத்தல் ரகசியங்களை கண்டுபிடிக்க காவல்துறை நியமிச்சிருக்கிற ஸ்பெஷல் சிபிஐ ஆபீசர். டேய் உடங்கடா, என்னடா நம்ம ஜாதகத்தையே சொல்றான்னு யோசனை பண்றியா? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு கண்ணுன்னா இந்த பரமேஸ்வரனுக்கு மூணு கண்ணு. அந்த மூணாவது கண்ணு தான் என்னுடைய பணபலம் படைபலம். உன்னை உருவாக்குனவங்களை உருவாக்குனவன்னா மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கம் வர நம்ம கை நீளும். என்னை பத்தி எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சிட்ட, அது உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து ப்ரமோஷன் வாங்கலாம் நீ நினைக்கிற. ஆனா நான் இப்பவே இங்கே உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அசோக், நானா யாரையும் அழிக்க மாட்டேன். என்னை யாராவது அழிக்க நினைச்சா நான் முந்திடுவேன். நீ கோட்டைக்குள்ள இருந்து கொக்கரிக்கிற, வெளியே வந்தா உன் தலையெழுத்த மாத்திடுவேன். உலகத்துல எல்லாருடைய தலையெழுத்தை எழுதிருவேன். அந்த ஈஸ்வரன் வேதாரண்யத்துல ஒவ்வொருத்தன் தலையெழுத்தையும் மாற்றி எழுதிருவேன். இந்த பரமேஸ்வரன் சொல், உன் தலையெழுத்து மாத்தி எழுதிட்டுமா? இது உயிருக்கு பயந்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ சரி, பிலிப்ஸ் முடிச்சுடுற. உலகத்துல என்ன எதிர்க்க எவன்டா இருக்க? அவன்டா இருக்க, 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 அவன்டா இருக்க. Thank you.
ஒரு நீதிதான் மழையும் காற்றும் கடலும் வானும் பொதுவில் இருக்கு மதத்தின் பெயரால் மனித இனம்தான் பிரிந்து கிடக்கு இதுக்கு ஒரு தடையில்லை நாட்டுல இருக்குது ரகசியம் ஓட்டுல நினைக்க நினைக்க இது அவமானம் புதிய புரட்சி ஒன்று வர வேண்டும் உலகத்துக்காக பிறந்தவன் நானே வளர்த்தது என்னை தமிழன்னை தானே உழைத்து பிழைக்கும் எந்த உயிர் தோழா உனக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு இருக்கு மனம் மயங்காதே நெருப்பு நெருப்பு என நெருங்காதே உலகத்துக்காக பிறந்தவன் நானே வளர்த்தது என்னை தமிழன்னை தானே தலைவர் சத்தீஷ் சிறனை போலீஸ் ஆஜகம் தலைவர் சத்தீஷ் சிறனை போலீஸ் ஆஜகம் தலைவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கடையை மூடுறாங்க பொருள் வச்சிருக்கீங்க ஏண்டா துக்கம் உனக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்ட வர்ற துக்கம் வந்தா சிரிப்பங்க சந்தோஷம் வந்தா அழுவேன் இப்ப துக்கம் அதான் சிரிக்கிறேன் ஏயா பந்துன்ற பேர்ல பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றீங்கள இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா நாலு வருஷமா எங்க போன பாட்டியா எதிர்த்திய பிரிஞ்சா மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இருக்கு இன்னும் மாறவே இல்லையா என்ன கராட்ட இங்க சாரே கடை வியாபாரி சத்தியசீல இல்ல அவனை கைது செய்து தந்தங்கிறதுக்காக அவனுடைய அடியாளுங்கள்லாம் கடைகளை எல்லாம் மூட சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருக்கா அங்க பாரு என் கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஓட்டிட்டாருக்கா அங்க பாரு என்னால முடியலம்மா யாரைய பொண்ணு பிரசவதனால அவசப்படுத்தியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போடு விட்டுடுங்க ஐயா ஆட்டோவில பத்திட்டாலும் சரி தான் நான் விட மாட்டேன் முடிச்சு தள்ளுங்க உட்காருங்கம்மா உட்காருங்க இப்ப என்ன சொல்றீங்க என்ன சொல்லணும் இந்த ஆட்டோ போக சொல்லணும் முடியாது 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 ஏன் முடியாது என் மேல கை வச்சுட்டான் ஏய் விடாதீங்க அடிக்கிறான் அவன ஒரு ஆள் வந்து நம்ம மரங்கள பின்னிட்டா தம்பி ஓடி அவன் ஏழு கொலை பண்ணவன் சாரு ஊருக்கு புதுசா இல்லைங்க உங்களுக்கு புதுசு எவ்வளவு தைரியம் எங்க ஆளுங்களே அடிப்ப பார்த்தா ஒட்டக்குச்சி மாதிரி இருக்க
ஒரு அடி தான் நான் வாழ்றதுக்காக சாப்பிடுறேன், சாப்பிடுறதுக்காக வாழ்றேன். அப்ப நான் சாப்பிடுறதுக்காக வாழ்றமா? பார்த்தா தெரியுது. நல்லாவே பேசுறியா. ஏன் காடா பண்றீங்க? எங்க தலைவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. அது காடா செய்யணுமா? எங்க தலைவர் யாரும் காட்டுறதுக்கு இதுதானே நேரம். இது உங்க தலைவர் தெரியுமா? அவர் சொல்லித்தானே இந்த கலாட்டாவே செய்யறோம். நான் செய்ய விட மாட்டேன். பாக்கலாமா? பாப்போம். ஒரு புள்ளத்தாச்சு ஆஸ்பத்திரி போக வேண்டாம் தடுத்து நிறுத்தினீங்களே, இன்னொரு உயிரை வைத்து சம்பந்துக்கிட்டு எவ்வளவு துடிச்சிருப்பா? இத பார், சொந்த பிரச்சனையை பொது பிரச்சனையை ஆக்கி அரசாங்க சொத்தை நாசப்படுத்துறதோ, பந்துங்கிற பேர்ல பல்குள்ள அடிக்கிறதோ இனிமே செஞ்சீங்க. இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடனே கொஞ்சம் சதை பிடிக்க கூடாது, உங்களுக்கு தாதாங்கிற நினைப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. போன் பண்ண நில்லு. மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டியா? கலாட்டா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? அந்த காரை கொளுத்தினது நீ தானே? மேடம், காரை கொழுத்து நின்று சத்தியசீலோட ஆளுங்க. ஜீப்லயரு என்னங்க நீங்க? எங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வந்தவரை போய் அரசு பண்றீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஷராப், ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசு. மரியாதையை எங்க கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுவேன். கான்ஸ்டபிள், மக்கள் தலைவன் பாண்டியன், ஏழைகளின் நண்பன் பாண்டியன், தர்மத்தின் தலைவன் பாண்டியன், பட்டாளிகளின் தளபதி பாண்டியன். இது என்ன பொதுக்கோட்டை மேடையா, போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? வெளியே போங்க, அவுட். யாருங்க குற்றவாளி? யாரோ ஒரு அரசியல்வாதிய சாராய கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுட்டானுங்கன்னு பந்து நடத்தணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க ரோட்ல அட்டுழியம் பண்ணானுங்க, சோடா பாட்டில் அடிச்சு கடைகள் எல்லாம் போட சொன்னானுங்க, ரோட்ல போற காரையெல்லாம் கொளுத்துறானுங்க, ஆஸ்பத்திரிக்கு கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல போக விடாம தடுத்தானுங்க. பாண்டியன் அதை தப்புன்னாரு, அவர் அடிச்சானுங்க, திருப்பி அடிச்சாரு. நல்லது செய்யறவங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சுட்டு கெட்டது செய்யறவங்க எல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்களே. நல்லது செய்யறோம்னு சொல்லி சட்டத்தை யாரு கையில எடுத்துக்க முடியாது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க நாங்க இருக்கோம். எங்க பாதுகாக்குறீங்க? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியில தானே வர்றீங்க. நாங்க மிஸ்டர் பாண்டியனை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? வக்கீல் சார், அந்த கோர்ட் ஆர்டர் கொடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். 394. எஸ் மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே.
பாண்டியா, வெளிய வந்துட்டியே பாண்டியா, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டியா. ஷட் அப், ரொம்ப நன்றிங்க தெய்வமே. கெட் அவுட். பாண்டியா இந்த பக்கம் மறுபடியும் உள்ளே போறியே. மக்கள் தலைவன், தர்மத்தின் தலைவன். இதை பாருங்கம்மா, நான் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். சும்மா எங்க இருந்தே என்ன பண்ண இந்த அனாவசிய கேள்வி கேட்காதீங்க. என்னங்க உங்களுக்கு இந்த ராணி, இது உனக்கு. தேங்க் யூ அண்ணா. என்னமோ இது, இவ்வளவு உழந்துட்டா, என்ன கொடுத்த? இஷ்டப்பட்டு போகுறா. நீ போகும்போது அவளுக்கு 12 வயசு, 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க, அப்படியே இருப்பாளா? நல்ல வேளை சண்டை போட்டுட்டு போனவன் இப்பா திரும்பி வந்தியே. என்னம்மா நான் போற, திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனா தான் திரும்பி வருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே உன் புள்ள, இப்ப எப்படி வந்திருக்கான்னு கேளு. ஏண்டி என் புள்ளைக்கு என்ன குறைச்சல், இவன் ராஜா, ராஜாதி ராஜா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா, ஏற்கனவே அக்காவுக்கு மேல கோபம். ஷரா, திரும்பி வந்ததும் வராதுமா, பம்பு வழக்கில மாட்டிட்டு ஜாமீன்ல வந்திருக்கா. நான் ஒண்ணும் மாட்டிக்கிட்டு வரல, நாட்டுக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வந்தது வராதுமா என்னமா சண்டை, அவன் மறுபடியும் போயிடுவான். நானா போ சொல்றேன், ஒழுங்கா இருந்தா தானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், இவன் எப்பவும் நேர் வழியில தான் போவான். இந்த பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். ரைட், உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன். சட்டத்தை மதிக்கிறேனா? சட்டத்தை மதிக்காத உன்னோட இருக்க முடியாது. இதை பாருங்க, எனக்காக இந்த வீட்டு விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு, நான் அதுலயே தங்கிக்கிறேன். அது அவ்வளவு வசதியா இருக்காதுப்பா. நான் வசதி ஆக்கிக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் சட்டப்பூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்.